Hello friends, welcome and welcome to Karthikha channel. KC family and class special hi. பொங்கல் வந்து கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா பொங்கல் தான் வைப்போம். பொங்க வைப்போம் இல்லீங்களா? சக்கர பொங்கல், வெண் பொங்கல் இதெல்லாம் செய்வோம் இல்லப்பா? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ பொங்கல் செய்வோம். ஆனால் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வருது இல்லையா. பொங்கல் அன்னைக்கு பொங்கல் செஞ்சிருவோம், அடுத்த நாளில் ஏதாவது ஸ்வீட் செய்யலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் பேக்கெட்ஸ்லாம் நம்ம வாங்குவோம். வாங்கினதுக்கப்புறம் முக்கியமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஒரு ரெண்டு நாளுக்கு மேலே நான் எக்ஸ்பைரி டேட் வந்துருவேன், வீணா இடம் தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் அவ்வளோ பிரெட்டே ஒரே காலி பண்ணணும்னு நினச்சா உடனே நம்ம செய்யறது வந்து ஒன்று சாண்ட்விச் செஞ்சு காலி பண்ணுவோம். அப்படின்னா பிரெட்ஸை வந்து என்ன செய்வோம்னாக்கா பிரெட் ஆம்லெட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பதிலாக பிரெட் ஹல்வா வந்து ட்ரை பண்ணலான்னு. இத்தனை நாள் நம்ம ஏன் இவ்வளோ சிம்பிள் ரெசிபியை ட்ரை பண்ணாமல் இருந்தோம் நான் யோசிச்சிட்டே இருக்கேன். ஸோ என்ன மாதிரி யோசிக்கிற பல பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த மாதிரி லீவ் நாளில் டக்குன்னு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாக அமையுது. இந்த லீவ் நாளில் நீங்கள் வந்து ஃபேமிலிக்கு செஞ்சு தரலாம் அப்படின்றதுக்காக பிரெட் ஹல்வா ரெசிபி நான் உங்களுக்கு சொல்ல போனேன். ஹாப்பி மார்னிங் சொல்லலையா? ஹாப்பி மார்னிங். இங்கே பாருங்க, பயபில் வேர்க்க வேர்க்க விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வேர்வை ஊற்றுதுண்டு. அமைதி பிள்ளைன்னு நம்பாதீங்க, இது வாழு பிள்ளைல லைக் வாழு பூனைக்குட்டி. சீரியஸ்லி ரொம்ப சமத்து பிள்ளை. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசில் மற்ற பிள்ளைங்களாம் எப்படி எப்படியோ இருக்குது, இது அமைதியாக இருக்கு, உங்கள் வார்த்தை ஒன்று கேட்டால் உடனே ஓகேன்னு கேட்டுருந்தான், ரொம்ப குட் பாயாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விளையாடிச்சு மட்டுமா வாழ் வாழ்னு கொஞ்சுவேன், பட் ரொம்ப நல்ல பிள்ளை இது. ஸோ வாங்க நம்ம போய் ரெசிபியை பார்க்கலாம். ஸோ பிரெட் அல்வா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனுக்கு வந்துவிட்டோம். தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை வந்து எடுத்து வச்சிருக்கோம். அடுத்து கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கோம், நாலு நாளாக உடச்சி வச்சிருக்கோம். அடுத்து கொஞ்சோண்டு பாதாம் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக தோலோட வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு பத்து பிரெட் எடுத்துருக்கேன் நான், இதை வந்து ஓரங்களை நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் தான் ஐயோ ஷூட் பண்ண மறந்துட்டோமே அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அத்துச்சோ அப்படின்ட்டு நான் திருப்பி வந்து இப்போ கேமராவை ஆன் பண்ணி இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஓரங்கள்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஒரு மாதிரி திருத்திரியா எல்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் உங்களுக்கு. அந்த ப்ரௌன்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. சும்மா ரேண்டமாக ஒரு குட்டி குட்டி பீஸஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நிறைய நெய் தேவைப்படாது. சின்ன சின்ன பீஸாக இருந்தால் கொஞ்சம் நெய்லேயே நம்ம வந்து வறுத்துக்கலாம், இல்லைனா நிறைய நெய் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாதாம் சேர்த்துக்கலாம், ஏன்னா பாதாம் தான் வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். ஓரளவு பாதாம் வந்து வதங்கிடுச்சு, ஐ மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் கேஷ்யூ சேர்த்துக்கலாம். ஸோ கேஷுவும் பாதாமும் சேர்ந்து கரெக்டாக அந்த கலர் வந்து மாறத்துக்கு சரியாக இருக்கும். நமக்கு ஓரளவுக்கு சிவக்கிற நேரத்துக்கு நம்ம வந்து உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை நிறையா பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். நான் சும்மா வேணா சாப்பிட்ருவேன், ஸ்வீட்டில் அது ஓவர் ஸ்வீட்டாக இருக்க மாதிரி தோணும். ஸோ நான் ஸ்வீட்ஸில் வந்து கொஞ்சம் திராட்சை வந்து கம்மியாக தான் சேர்த்துக்குவேன். ஸோ ரைசன்ஸ் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதான், இதை வந்து நம்ம தனியாக பொருந்துருச்சுன்னா தனியாக எடுத்து வச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக போது இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து அழகாக தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த நெய் வந்து பத்தாது, நமக்கு இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படும். நான் முதல்லயே வந்து அந்த கூடுதல் தேவையான நெய் வந்து சேர்த்துக்கிறேன். பக்கத்தில் இங்கே பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ப்ரெட்லாம் நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை கூடுதலாக நெய் போட்டு நீங்கள் மொத்தத்தையும் வறுத்து எடுத்தாலும் பரவாயில்ல. தூள் தூளாக ஆனால் கவலையே படாதீங்க, ஹல்வா தான் கிண்ட போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ தூள் ஆச்சுனாலும் பயப்படவே பயப்படாதீங்க, நல்லா தைரியமாக கிளறுங்க. நல்லா கோல்டன் ஃப்ரை ஆற வரைக்கும் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பால் வந்து இங்கே காஞ்சிடுச்சு, நான் ஏட்டோட தான் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு பால் வந்து சேர்த்துக்கோங்க. பால்லேயே நீங்கள் செஞ்சாலும் சரி, பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க தண்ணியில் செஞ்சாலும் பரவாயில்ல, பட் பாலில் செய்யும் போது ருசி வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து ஃபுல்லாக நமக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருந்துச்சா பிரெட்டு, அதில் வந்து நம்ம பாலை போட்டு நல்லா பாலையே வேக விட போகிறோம். நல்லா உங்களுக்கு திரி திரியாக இல்லாமல் நல்லா அப்படியே பேஸ்ட் மாதிரி வந்துடணும் ஹல்வா பதத்துக்கு. அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இன்னும் பாலோ இல்லை தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பத்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பாலை விட கொஞ்சம் கம்மியாக பால் வந்து தேவைப்பட்டிருக்கு. இது பாலே வேணால் தண்ணியிலே செய்கிறன்றவங்க கூட செஞ்சுக்கலாம். கேஷ்நட்ஸ்லாம் வேணான்றவங்க சிம்பிளாக செய்யணுன்றவங்க செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்காக செய்யும்போது இந்த
சமையல்லாம் செய்கிறாங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படி செய்வாங்கன்னா பெரிய அப்பளம் பொரிக்கிற மாதிரி எண்ணெய் பொரித்து எண்ணெய் சூடு பண்ணி இந்த பிரெட்டெல்லாம் வந்து அதில் பொரித்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதை உடச்சி இந்த மாதிரி பால்லையோ இல்லை தண்ணியிலையோ வேக வச்சு பிரெட் அல்வா செய்வாங்க. ஸோ ஒரு ஒருத்தர் செய்கிறது பொறுத்தா, நம்ம நெய்யில் செய்கிறதுனால அவ்வளோ நெய்யில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். அதனால இந்த மாதிரி நம்ம செய்கிறோம். நெய் இல்லாதவங்க எண்ணெயிலேயே கூட செய்யலாம் தாராளமாக, இல்லை எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்து கூட செய்யலாம். ஸோ அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ நல்ல ஒரு சூப்பராக ஒட்டாமல் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. அந்த லம்ப்ஸ்லாம் இல்லாமல் அழகாக உங்களுக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 பிரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை கப்பில் நல்லா கோபுரமாக சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் பிரெட்டு பிரெட்லேயே ஸ்வீட் வேறு இருக்கும், ஸோ வந்து நிறையா தேவைப்படாது. அதிகமாக ஸ்வீட் வேணுன்றவங்க வந்துட்டு கோபுரமாக சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக தான் எனக்கு ஸ்வீட் வேணுன்றவங்க தலை வெட்டியே சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒன்று கூடி இது அல்வா பதத்துக்கு வரட்டும், நம்ம கிண்டிட்டு இருக்கோம் அது வரைக்கும். ஸோ அழகாக நமக்கு மெல்ட் ஆகி இங்கே பாருங்க, ஒட்டாமல் அல்வா மாதிரி பாருங்க, கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வருது. நான்ஸ்டிக் கடாயில் செஞ்சிங்கன்னா அல்வாக்கெலாம் எப்பவுமே ஈஸியாக இருக்கும், பரட்டிக்கிட்டு வருது பாருங்கள். ஸோ அழகாக சுகர் வந்து ஒன்று சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரி, திராட்சை, பாதாம் அதெல்லாம் சேர்த்துடலாம். பாதாம் அதெல்லாம் சேர்த்தாச்சா, ஆல்மண்ட்ஸ். அடுத்தது நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அல்வாவாச்சே நெய் இல்லாமையா நல்லா கிண்டிடுவோம். அப்படியே திரண்டுட்டு இப்போ வரும் பாருங்கள் அல்வா மேலே ஒட்டாமல் சுற்றுது பாருங்கள், சூப்பராக அல்வா. ஃபஸ்ட் டைம் செய்கிறேன்னு சொன்னால் அல்வா சூப்பராக வந்துருச்சு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். நெய்லாம் ஓரம் கசிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான் தயார். இதில் நான் எதுவுமே எக்ஸ்டர்னலாக லைக் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஃப்ளேவர்ஸ் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல, அப்படியே நான் நிறுத்திட்டேன். கலர்லாம் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஃபுட் கலர்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படியே விட்டுற போகிறேன், ஏன்னா வீட்டுல செய்கிறோம் கெஸ்ட்டுக்கெலாம் கிடையாது இல்லை. என்ன ஜி பிடிச்சிருக்கா? பார்க்க செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்க செம்மையாக இருக்கா, சாப்பிட வச்சிட வேண்டியதுதான். சாப்பிட வச்சு உங்ககிட்ட நான் ஃபீட்பேக். இல்லை நான் எதுவுமே சாப்பிட போகிறதில்லடா, எதுவும் உடம்பு முடியலன்ட்டா. ஆமாண்டா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் வாங்க டக்குனு. இன்னைக்கு ஈவினிங் வந்து ஜியை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலான் இருக்கோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்வீட்டை சாப்பிட வச்சுட்டு, ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனால் பத்தியோன்னு சொல்லிடுவாங்க. மனுஷன் வந்து ஆசையாக மூணு சின்னதாக வச்சுக்கிட்டா, ஐயோ டாக்டர் இது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சொன்னால் சரி கொஞ்சமாக இன்றைக்கி ஒரு நாள் வந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கோங்க நான் செஞ்சு தரேன் என் கையால் அப்படின்ட்டு அவருக்காக தான் செய்கிறேன். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு, சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம அல்வா செஞ்சு முடிச்சுட்டு இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். இப்போ வச்சக்கா வாயெல்லாம் அவ்வளோதான் அல்வா. ஸோ நிறைய பேர் வந்து என்னுடைய பிளாக்ஸில் ஏதாவது புதுசாக குர்த்தா போட்டோன்னா அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் யூஸ்வலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ குர்த்தாஸும் நான் கொஞ்சம் வாங்குறேன், ரீசன்ஸும் என்னன்னு சொல்கிறேன். இந்த குர்த்தாவை எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து சேல் வேறு நடக்குது, இந்த நேரத்தில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா காசையும் மிச்சம் பிடிக்க முடியும். ஸோ தேவைப்படுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த விஷயம் நான் இப்போ சொல்கிறேன், போய் டக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வா வந்து உங்கள் அண்ணாக்காக நான் வந்து ஸ்பெஷலாக பண்ணிட்டேன். பிகாஸ் டெய்லி பற்றிய சாப்பாடே கேட்குறாரு அப்படின்றதுனால கொஞ்சமாக செஞ்சு கொடுன்னு கேட்டவனே சரி கொஞ்சமாக செஞ்சு தரலாம்னு செஞ்சேன். நல்லாவுமே வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பிரெட் அல்வா ட்ரை பண்ண மறக்காதீங்க. ஸோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி குர்தாஸ் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து எனக்கு பத்தாததுனால ஆஷ்ரமம்ல கொடுத்துட்டேன். இப்போ எனக்காக போடுறதுக்கு வந்து வீடியோஸ்க்கெலாம் வரதுக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவோம். என் ப்ரொஃபஷன் யூடியூப் தான், அப்போ அழகாக வரணும்னா எனக்கு கொஞ்சம் 4 ட்ரெஸ் தேவைப்படும் இல்லையா? 30 நாள் 30 வீடியோ போடுறேன், எனக்கு 30 நாளைக்கு 30 ட்ரெஸ் தேவைதான் படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் அக்கா வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் ஆன்லைனில். ஸோ அதோட குர்தாஸ் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்துட்டுருக்கீங்க கொஞ்ச நாளாக. அதில் ஒரு 4 குர்தாஸ் வந்து உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கின குர்தா தான். ஸோ இதுவுமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்பீங்கல்ல, சில பேர் கேட்குறீங்க அக்கா அந்த குர்தா நல்லா இருந்துச்சு எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு. ஸோ அந்த வகையில் இதுவுமே ஆன்லைனில் வாங்கினது தான். இந்த குர்த்தா மட்டும் இல்லாமல் நான் இப்போ காட்டப்படுற குர்த்தாவை பற்றி எங்கே வாங்கினேன் என்ன மாதிரி ஆஃபர் எல்லாம் வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இந்த குர்த்தா இப்படி தான் இருக்குது, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங்லாம் இருக்கும், பின்னாடி வந்து நாட்லாம் கட்டி வச்சுருக்கேன். இல்லை ஐயோ சிக்கு விழுந்துருச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன சிலாக இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அக்கா கிட்ட இருக்குது, ஒன்று வந்து நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா துவச்சி யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டுட்டேன், வெயிட் போட்டதுக்கப்புறம் அது வந்து எனக்கு கையேறல. நான் அதே வெயிட்ல இருந்தால் கரெக்டாக எனக்கு ஃபிட்டாக இருந்திருக்கும், கரெக்ட் சைஸ் நான் பார்த்து வாங்கியிருந்தேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதுனால திருப்பி இதே கலர் நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் அமேசான்ல இருந்தால் வாங்கியிருந்தேன். அடுத்தடுத்த ட்ரெஸ்ஸும் காட்டுறேன், டக்கர் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கும் நான் வீடியோவில் காட்ட போகிறது 3 ட்ரெஸ் தான் நினைக்கிறேன். எஸ் இந்த மாதிரி பொடி கலர், இந்த ப்ரௌன் கலரில் என்கிட்ட இது வரைக்கும் ஷாப்பிங் ஹாலில் பார்த்தவங்களாம் சொல்லுவாங்க இந்த கலரில் நிறைய ட்ரெஸ்ஸஸோ சாரீஸோ என்கிட்ட கிடையவே கிடையாது. எங்கள் அம்மா சொல்லுவாங்க மூக்குப்பொடி கலருமா அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு நல்லா தெரியும் பொடி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் அந்த கலர் தான் இது.
இது வந்து பாத்தீங்கன்னா க்ரீப் மெட்டீரியல். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ருசுப்பா ஒரு என்ன சொல்றது ஒரு பார்ட்டி வேர் மாதிரி நல்லாவே இருக்கு, ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா லூஸாவே இருக்கு, நான் பின்னாடி கிளிப் குத்திருக்கேன். அண்ட் இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா லூஸா தான் இருக்கு, கொஞ்சமா நம்ம பிடிச்சிக்கலாம். பிடிச்சு போட்டுக்கிட்டாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஒரு சுத்தம் லூஸ் இருக்கட்டும் அப்படின்ட்டு லோயர் பாடி கிட்ட டைட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சா அதே மாதிரியே கொஞ்சம் ஃபிட்டாகவே இருக்குது. ஸோ அப்பர் பாடி மட்டும் லூஸாக இருக்குது, கொஞ்சம் வந்து ஃபிட் பண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இந்த கலர் நான் எத்தனை நாள் சூஸ் பண்ணல, நம்ம கலருக்கு இதெல்லாம் சூஸ் ஆகும், ஐ மீன் சூட் ஆகுமோ ஆகாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். சூட் ஆகுதான்னு தெரில, பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு சூட் ஆகுதா இல்லையா இந்த கலர் அப்படின்ட்டு. அடுத்து நான் ரெண்டு குர்த்தா இருக்கிறத நான் காமிச்சிடறேன் டக்டக்குன்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் கலர் ட்ரெஸ் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் நாட் குர்த்தா, இது ஒரு ட்ரெஸ். இது மேலே வந்து நெட்டட் மெட்டீரியல் இருக்கும். இங்கே இங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருப்பாங்க. மேலே இங்கே ஷோல்டர்லேருந்து ஆர்ம்ஸ் அதாவது உங்களுக்கு ஸ்லீவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் நெட்டட் மெட்டீரியல் தான் வரும். மேலே இங்கே ரொம்ப லோவாலாம் கிளீவேஜ்லாம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, டீசெண்டாக தான் இருக்குது. நம்ம நெக் இங்கே இதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நெக், இங்கே மட்டும்தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. பட் நம்மளுடைய என்ன சொல்லிய ஸ்ட்ராப்ஸ் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும். சேம் இதே கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தின்னாக இருக்க மெட்டீரியலில் நீங்கள் வந்து பிளாக் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ ட்ரான்ஸ்பரண்ட் அந்த ஒயர்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றி யூஸ் பண்ணுறதுனால தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீப் மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து ப்ளீட்டடில் இந்த மாதிரி ஒரு கவுன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு நார்மல் ட்ரெஸ் அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் வேணுன்றவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மள மாதிரி மிடில் ஏஜில் இருக்கவங்க இது வந்து அதாலமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வேணுன்றவங்க செக் பண்ணலாம். இதில் வந்து ரொம்பவே நம்ம எப்படி தெரியும், ட்ரெண்டியாகவும் தெரியும். ஒரே ட்ரெஸ் ஊருக்குலாம் போகிறோம் எங்கேயா போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுறோம்னா ஒரே ட்ரெஸ்ஸுமே டக்குன்னு நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதுக்கு உள்ளே வந்து கேப்ரிஸ் போடுறதா இருந்தால் நீங்கள் 3/4 லெகின்ஸ் மாதிரி போடுவோம் இல்லையா, அதுதான் கேப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். உள்ளே போட்டுக்கிறது அது வந்து நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா ஸ்கர்ட்ஸ்க்கு உள்ளே போடுற ஸ்கர்ட்ஸ் எலாஸ்டிக்லாம் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில், அந்த மாதிரி இந்த 3/4 ஸ்கர்ட்ஸும் நீங்கள் இது கூட பேர் பண்ணுறதா இருந்தால் பேன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வாட்ச் வந்து ஒரு 2-3-4 வீடியோஸ்க்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் இந்த வாட்ச் பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இதுவுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். போட் இது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் தான். இது ஐஃபோனுக்கு ஐ வாட்ச் வாங்கணும்னு ஆசை தான், அவ்வளோ பட்ஜெட்லாம் நமக்குலாம் இல்லை. ஒரு வாட்ச்சுக்கு போய் எதுக்குப்போ அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் தான். நம்ம மணின்னு கேட்டாலே டக்குன்னு வாட்ச் பார்க்குறது பதிலாக இப்போலாம் ஃபோன் தான் பார்க்குறோம். ஸோ எதுக்கு அவ்வளோ காசுலையெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை கண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நார்மல் பட்ஜெட்டில் வந்து வாங்கிக்கலாம். பார்க்கவும் இந்த இந்த கலர் இருக்குல்ல அதுவுமே எனக்கு பிடிச்சது. அண்ட் இதோட டயல் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பிளாக் கலர்லேயோ மற்ற கலர்லேயோ இல்லாமல் உங்களுக்கு ரோஸ் கோல்டு கலரில் இருக்கும், ஒரு காப்பர் கலர் ரோஸ் கோல்டு கலர் அந்த கலரில் இருக்கும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் பீச் கலர் பீச்சா பீஜா எனக்கு தெரியல அந்த அந்த கலரில் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருக்கு சூப்பராக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு இல்லை ஒரு ஜீன் அண்ட் டாப் போறீங்கன்னா டக்குன்னு இதை மாட்டிட்டு போயிடலாம், ரொம்ப சூட் ஆகும். என் ஃப்ரெண்ட்ஸே இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போய் ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து இதை வந்து நான் பார்த்துட்டு உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்ப நேர்லேயுமே நல்லாயிருக்கு, வீடியோஸ்லையுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் சொன்ன மாதிரி அமேசான்ல இருந்து தான் வாங்கியிருக்கேன். அமேசான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ்லாம் நான் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், ஸோ செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் 7-9 வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஃபேஷன் டேஸ் சேல் வந்து நடக்குது அமேசானில். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது ஃபேஷன் மேக்கப் லைஃப் ஸ்டைல் இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 70% வரைக்கும் நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸில் வந்து ஷாப்பிங் பண்ண முடியும். அதனால தான் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நான் வீடியோஸ் போடுறேன் அமேசான் பற்றி. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணினா மணி சேவ் பண்ண முடியும் அப்படின்றதுனால இந்த நேரத்தில் நான் வீடியோ கொடுத்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது HDFC கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஷாப்பிங் பண்ணீங்கன்னா கூடுதலாக 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதையுமே அவைல் பண்ணிக்க மறக்காதீங்க. இன்னும் ஒரு சூப்பரான ஒரு குர்த்தா இருக்குது, நான் அதையுமே காட்டுறேன். ரொம்ப காட்டன் சட்டில் கொடுத்தா எவ்ரிடே யூஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் அதையுமே காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் குர்த்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் குர்த்தா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எவ்ரிடே யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஒரு லெகினோ ஜெகினோடய நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளூவில் வந்து ஒயிட் கலர் காம்பினேஷனில் மேம் வந்து டார்க்காக ப்ளூ அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளூவில் வேவி வேவியாக போகும். அவ்வளோதான் 3/4 ஸ்லீவ் இருக்குது. சேம் இதே டிசைனை வந்து இங்கே வந்து கஃப்லியுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 3/4 ஸ்லீவில். ஸோ இந்த மாதிரி குர்த்தாஸ்க்கெலாம் கூட பாருங்கள் சூப்பராக இந்த வாட்ச் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. என்கிட்ட பிராண்டட் வாட்ச் எல்லாம் இருக்குது நிறையா, ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். காசியோ பிராண்ட்லாம் வாட்ச் வச்சுருக்கேன் நான், ஆனால் அதெல்லாம் விட எனக்கு இந்த வாட்ச் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டைலிஷாக இருக்குல்ல, கொஞ்சம் யங்காக காமிக்குது இல்லை, நம்ம குண்டாகிட்டதுனால கொஞ்சம் பெரியவங்க மாதிரி தெரிகிறோம். ஸோ இருக்கிற ஏஜை விட ஒரு 4-5 வயசு கூடுதலாக தெரிகிறோம், குண்டாக இருக்கவங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிக்கும்போது கொஞ்சம் ஒரிஜினல் ஏஜ்க்கு தெரியுமே அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ எல்லா பொண்ணுங்க மாதிரி தான் நானுமே. ஸோ இந்த குர்த்தாவோட முடிஞ்சிடுது. இந்த எல்லா கலெக்ஷன் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பார்க்க மறக்காதீங்க. ஸோ நான் அடுத்தது வேலையை வந்து கண்டினியூ பண்ண போகிறேன், வாங்க லாக் கண்டினியூ பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஸ்வீட் வந்து செஞ்சுருக்கோம். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா ராஜா அப்படின்னு எங்கள் பேரில் வந்து ஒரு அழகான சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர் இந்த எங்களோட சேனல் ஆரம்பிச்சு இது 5th இயர்க்குள்ளே வந்துட்டோம். நியூ இயர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 5வது வருடம் இந்த வருஷம் 2022 வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா சேனலோட 5வது வருஷம் இது. அதுக்காக இந்த ஸ்வீட் செஞ்சு தான் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ 5th ஆனிவர்சரி. ஸோ இந்த 5வது வருஷத்துக்குள்ளே நுழையிறோம். ஸோ இந்த இத்தனை வருஷமாக எங்களை 5 வருஷமாக
எங்களை லவ் பண்ணி சப்போர்ட் பண்ண ஒரு ஒருத்தருக்கும் நன்றிகள். உங்களுக்கும் நான் வர்ச்சுவலாக வந்து ஸ்வீட் கொடுத்ததான் நினச்சிக்கோங்க. ஸோ இதை முன்னிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து கிவ்அவேஸ்லாம் இருக்கும். பொங்கல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் அந்த கிவ்அவேஸ் பற்றி சொல்கிறேன். லாக்டவுன் இல்லைனா நான் அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்காக ஸ்வீட் செஞ்சதாட்டும் கொஞ்சம் ஆரட்டும், அதுக்குள்ள சில விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணிடுறேன். இத்தனை நாள் எங்கள் எல்லாருக்குமே இவ்வளோ லவ், இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து, இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து, இவ்வளோ தூரம் விட்டீங்க. என்னோடய அப்ஸ் டவுன்ஸ், என் ஃபேமிலியில் நடந்த நல்ல விஷயம், கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருந்துருக்கீங்க, கூடவே இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எனர்ஜி நீங்கள் ஏதாவது சொல்லணுமா? கார்த்திகா ராஜா சேனல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி கப்பல் சேனல் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. பிராங்க் பிராங்க் இந்த 5 வருஷமா பிராங்க் பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்த நிறைய பேருக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது இன்னொரு டீமுடைய சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா அது வந்து செஞ்சிருக்க முடியாது. ஸோ டீமோட சேர்ந்து இவரை சூப்பராக ப்ராங்க் பண்ணி அந்த வீடியோ ரொம்ப நல்லா வந்துச்சு. எடிட்டிங்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ சிரிப்பாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. அந்த ப்ராங்க் வீடியோ முதல் ப்ராங்க் இந்த 5 வருஷத்தில் நாங்கள் ட்ரை பண்ணுது. ஸோ அதை பார்க்க மறக்காதீங்க. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், ஸோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த அல்வா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதுவுமே பார்த்தீங்கன்னா முதல் ட்ரை தான். சூடாக இருக்கா இல்லைன்னா ஆறி இருக்கான்னு கேட்காம, சூடாகுதா இல்லைன்னா காமா இருக்கான்னு கேட்கறான். ஸ்வீட் 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 அதனால இருக்கும், அதனால தான் பேர் ஸ்வீட். ஸ்வீட்டா இருக்கா, நல்லா இருக்கா? சூடா இருக்குமா இல்லையான்றதுக்காக கேட்கறதுக்கு உளறிக்கிட்டு இருக்காரு ஐயா. நல்லா சுட சுட வச்சிடலாம். சுடலம்மா, நினைச்சிட்டு அடி அச்சோ எல்லாம் நினைப்பா இவரு. சரிவா, என்ன பார்த்தோம், டேஸ்ட் ஸ்வீட் புடிச்சிருக்கா இல்லையா? ஸ்வீட்டா இருக்கா, காரமா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. எனக்கு நல்ல விஷயங்கள்லாம் சுத்தி படுங்க சுத்தி படுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப பெரியவங்க சின்னவங்க சம வயசுல இருக்கவங்க எல்லாருமே சொல்லுவீங்க, அண்ணா சுத்தி படுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும் போது எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்க, எல்லாருமே ப்ரே பண்ணுவீங்க. ஸோ அந்த அவ்வளோ பாசிட்டிவ் வைப் எங்களுக்கு கிடைக்கும், அது வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். ஸோ அந்த நோய் எந்த நோயாக இருந்தாலும் அது அப்படியே ஓடி போயிடும் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் கூட உங்க கூட நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதனால ஸோ நீங்கள் வந்து பிளெஸிங்ஸ் பண்ணுங்க, விஷஸ் பண்ணுங்க. நான் டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் நான் அதுவுமே ஆட் பண்ணுறேன், அந்த அப்டேட்ஸும் கொடுக்குறேன். ஸோ பயப்படாதீங்க. ஸோ பார்க்கலாம் வாங்க. அப்படி இல்ல, கொஞ்சம் அது நம்ம வீட்டு ஆண்கள் எல்லாமே கம்பீரமா இருப்பாங்க. சின்னதா ஒரு தும்பல் வந்தாலே உடனே சுருண்டுருவாங்கல்ல, நம்ம அளவுக்கு தைரியம் மனதைரியம் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க. ஸோ ஏதோ நிறைய நிறைய மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மெடிசன்ஸ்னாலே மெடிசன்ஸ் பிடிக்காதா, டானிக் பிடிக்காதா? சாப்பிடுறீங்களா? சரி ஓகே. ஸோ ஒரு 15 டேஸ்க்கு காரமே இல்லாமல் சாப்பிட சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்தியமாக காரமே இல்லாமல் பத்திய சாப்பாடு தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க.
லைட்டாக புண்ணு ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அல்சரில் வச்சிரும். ஸோ கொஞ்சம் பார்த்து வந்து வெளியே ஃபுட் சாப்பிடவே சாப்பிடாதீங்க ஒரு 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 மாதத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதான் ஹெல்த் அப்டேட்ஸ். வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் ஜம்மன் தான் இருக்காரு, ஒரே வாரத்தில் அப்படி கம்பீரமாக சூப்பராக வந்துடுவார். நான் அவரை பார்த்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. இந்த இந்த ஸ்ட்ராங்கான ஒரு நோட்டோடு நான் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். சரி, நீங்கள் ஓடியா ஓடியா சிக்கி சிக்க சிக்க சிக்கி ஓடியாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பய சொல்லி இல்லாமா கெட் வெல் சூன், டாட்க்கு கெட் வெல் சூன் சொல்லு. கெட் வெல் சூன். ஓகே, கண்டிப்பாக இன்னிருந்த வீடியோ பார்க்குறவங்க ஒன்றும் ஆகிடாது தம்பி, நல்லா இருப்பேன் நீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. சீக்கிரமாக சரியாக எங்களோட ப்ரேயர்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ரசிச்சு பார்த்தமைக்கு நன்றிகள். அண்ட் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா பண்ணோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இவருடைய சேனலான கேளுங்க, உங்கள் சேனல் கேட்கணும். ஆ, இப்போ டேனல் சேனல் பேர் என்னப்பா சொல்லு பாருங்க. கார்த்திகா ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பாய்.